Integral, right? E dot dA is the Q by epsilon 0. This is surface integral, yes. இடது பக்கம் என்ன வலது பக்கம் என்ன? இடது பக்கம் என்பது ஒரு மூடிய பரப்பின் வழியே செயல்படும் மொத்த மின் பாயம் 1/ε0 மடங்கு எதற்கு சமம்? நெட் சார்ஜ், நிகர மின்னூட்டத்திற்கு சமமாக இருக்கும். நிகர இது வந்து நெட் சார்ஜ்னா, இப்போ வந்து இது ஒரு மூடிய பரப்பு, இதில் வந்து ப்ளஸ் 5 கூலும் இருக்கு, கூலும் மைனஸ் 12 கூலும் இப்படி இருக்குன்னு. எவ்வளோ நெட் சார்ஜ்? -7. அதை தான் இங்கே மீன் பண்ணுறான். தட் இஸ் மீனிங். நிறைய பேர் அது தெரியாது. இப்போது நெட் சார்ஜில் வந்து சம் ஒருவேளை இது வந்து ப்ளஸ் 2 கூலும், பக்கத்துலேயே மைனஸ் 2 கூலும், இதுதான் மின் இருமுனை. ஏ டைபோல், மின் இருமுனை டைபோல். டூ ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ், வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ், தட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல். இப்படி இருந்தால் இப்போ எவ்வளோவே நெட் சார்ஜு? 0. இதனால தான் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபார் எலக்ட்ரிக் டைபோல் தி டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் ஏ க்ளோஸ் சர்ஃபேஸ் இஸ் 0. அதுக்கான காரணம் இங்கே போட்டு சொல்லியிருக்கேன். இனி சிமிலர் வே, இதே மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, அதாவது காந்த பாயம் ஒரு மூடிய பரப்பில், எஸ் என்ன பண்ணும்? இது வந்து என்ன பி டாட் டிஏ, அங்கே ஈக்கு பேரலாக இருக்கிறது இங்கே புலம். இது மின் புலம், இது காந்த புலம், சரியா? இதை போட்டால் என்ன வரணும்? தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும்? இது இல்லை, இங்கே நேரடியாக 0 போட்டணும். ஏன்னா ஆல்வேஸ் வடக்கு தெற்கு தே ஹாவ் ஈக்குவல் போல் ஸ்டென்ஸு, அந்த ஆப்போசிட் போல் ஸ்டென்ஸ் மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே காந்த கட்டே தான் இருக்கும். இங்கே தனித்தனியாக இருக்கும், அங்கே இருக்காது, அதனால் ஆல்வேஸ் 0. புரியுது அது? இதை இது ரொம்ப எளிமையான, இதிலேருந்து நிறைய இதில் நேரடியாக போயிடலாம். இதை வச்சு நிறைய கணக்கு போடலாம், எக்கச்சக்கமாக கணக்கு போடலாம். அவர் வந்து அமெரிக்க நாட்டை வச்சு ஒரு கணக்கு போட்டுக்கிறான். ஓகே, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனா? டெல் டெல்னு என்ன ஆப்ரேட்டரு? டெல் பி இல்லையா? இல்லை அது வேற. டெல் டாட் பினா டைவ் கிரேடியா? கிரேடு இல்லை இல்லை, கிரேட்னா டெல் 5. டெல் டாட்டுங்கிறது டைவர்ஜென்ஸ் தான், கரெக்டு. அது இல்லை, இட்ஸ் நாட், இது வந்து பி டாட் ஏ, இட்ஸ் எ டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார், வெக்டார் அதாவது ஏரியா வெக்டார் அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வெக்டார், மேக்னெட்டிக் ஃபீல்டு. மின்புலத்திற்கும் இது என்னது? இது ஏரியா வெக்டார், பரப்பு வெக்டாருக்கும் இடையே இருக்கக்கூடிய புள்ளி பெருக்கம், டாட் ப்ராடக்ட். இது அது வேறு, இது வேறு, அது இல்லை. புரியுதா? இப்போ அடுத்தது போகலாம். இப்போ போட்டுக்கிறான் இந்த வருங்களேன், இந்த படத்தை பார்த்தவங்க புரிஞ்சிடும். ஆ இந்த பாருங்க, இதுதான் அந்த மூடிய, இது வந்து வடக்கு தெற்கு, இது தென்முனை வடமுனை உண்டு. இது ஒரு மூடிய பரப்பு, இந்த மூடிய பரப்பில் இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு இது தான் போட்டுக்கிறாங்க மாதிரி. மூடிய பரப்பில் எவ்வளோ இருக்க முடியும் வந்து, எந்த ஒரு மூடிய பரப்பின் ஊடாக காந்த பாயம் துளியாகும். அவன் என்ன சொல்கிறா? இந்த மூடிய பரப்பில் இது தனியாக தான் இருக்குது, இது இங்கே இருக்குன்னு நினைக்க வேண்டியில்லை. இதனுடைய பாதி பாதி பரப்பு எடுக்க வேண்டிய ஒரு அரைக்கோளமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் உள்ளே போகக்கூடிய மொத்த பாயமும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய பாயமும் சமமாக இருக்கும். அது ரெண்டு ஒன்றே ஒன்று சமன் செய்து விடும், கேன்சல் ஆகிடும். அதனால் இது 0 வந்து, அதுதான் அங்கே இந்த மேத்தமெட்டிக்கலாக அப்படி போடுவோம். பி டாட் டிஏ, டிஏ என்பது என்ன? டிஏ என்பது வெக்டர், அதான் என்னது பரப்பு. இப்போ இதான், இப்போ இதான் இந்த சுவர் இருக்குன்னா சுவர் தான் பரப்பு, அது எப்படி வெக்டர் ஆகும்? அதான் அந்த பரப்புக்கு செங்குத்தான திசை, இட்ஸ் எ நார்மல் டு த ஏரியா. நல்லா தெரிஞ்சுங்க, இப்போ ஏரியா இஸ் த வெக்டர், இவங்க போட்டுக்கிறது ஏரியா வெக்டர். இந்த பரப்பு இருக்குன்னா இதுக்கு செங்குத்தா எப்படி வரும்? இந்த பரப்புனா இதுக்கு செங்குத்தா எப்படி வரணும்? அந்த பரப்புனா அதுக்கு செங்குத்தா கீழ் நோக்கி வரணும். இப்போ நமக்கு அந்த வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அதை அதை சொல்கிற பாருங்க. அந்த ஒரு செகண்ட் உங்களுக்கு காட்டுறேன், அதான் இந்த போடுங்க பாருங்க. இது திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது டிஏ தி ஏரியா வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். கரெக்டாக அவங்க அந்த டேரக்ஷன் போட்டுக்கோங்க, ரெண்டு பேரலல் டு ஈச் அதர்,
அப்போ என்னால் பிறகு இருந்தார் இவற்றின் கருத்தின் பலனாக காணலாம். மொத்த பாயம் பரப்பின் வெளிப்பாயும் எல்லா பாயங்களும் தொகுமையனாகும். ஒரு மூடிய பரப்பின் வழி பாயும் பாயம் அதனுள் உள்ள ஊட்டத்தை ஒரு மாறிலியால் பெருக்க கிடைக்கும். அதை Q over epsilon sub zero என்று எழுதலாம். இதை காஸ் விதி என்கிறோம். இது நெகட்டிவ் ஒன்று. வழி பாயும் நேர் மின்னூட்டத்தால் ஏற்படும். இது பாருங்க, எடுத்துக்காட்டு மூன்று இது. இப்போ இந்த காஸ் விதியை பயன்படுத்தி இதை கணக்கு செய்ய போகிறோம். ஏன்னா விதி என்னன்னு தெரிஞ்சு போச்சு ஐயா. நொதுமைனா நியூட்ரான். இப்போ ப்ராக்கெட்டில் போட்டுக்க, நியூட்ரான் மின்மீன்களின் காந்த புலங்கள் மிக மிக பெரியதென்றும் அவை பெருத்த மின்மீன் தகர்வால் உண்டாகின்றன என்றும் கொலாப்ஸ் தகர்வுன கொலாப்ஸிங் வான இயற்பியலர்கள் கண் நம்புகின்றனர். சூரியனின் ஆரம் 7×10⁸ மீட்டர் கொண்ட ஒரு மின்மீனின் மேற்பரப்பிலான காந்தப்புலம் 1×10⁻⁴ டெஸ்லா என்றும் அது பூமியின் ஆரம் பூமி மீது தாக்குகிறது என்று கொள்க. இது வேற ஒரு விண்மீனிலிருந்து சூரியனிலிருந்து வரக்கூடிய மேற்பரப்பிலான காந்தப்புலம் பூமியை தாக்குகிறது. தாக்கும் பொழுது இந்த தகர்வுற்ற விண்மீனின் மேற்பரப்பில் காந்தப்புலம் கண்டறிய அப்படின்னா ரெண்டு இதை கண்டுபிடிச்சிக்கிறோம். இந்த பூமியிலே மிகச்சிறந்த காந்தம் எது அப்படின்னா பூமியே மிகச்சிறந்த காந்தம். அதை அதற்கான காரணமெல்லாம் ரொம்ப கண்டுபிடிக்க முடியல. அப்போ கில்பர்ட் கூட அவர் அவ்வளோவா சொல்ல முடியல. அவர் ஆனால் ஒரு ரொம்ப ஆன்மீகவாதி மாதிரி ஒன்று பேசினார். ஒரு காந்தம் ஏன் வடக்கு நோக்கி இருக்கிறது என்பதற்கு பூமிக்கு ஒரு பெரிய ஆன்மீக சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் இதை வந்து நகர்த்துறது. கப்பலில் போகிறவங்களாம் அதை பார்த்து தான் போகிறாங்கன்னு கில்பர்ட் நம்பினார். இங்கே இருந்தாரா சூரியனின் உருவளவு கொடுத்துருக்குறா. ஒரு விண்மீனின் மேற்பரப்பிலான காந்தப்புலம் இருக்கு. அதுலேருந்து வரக்கூடிய காந்தப்புலம் ஒன்று தெரிஞ்சு போச்சு. அது புவி உருவ அளவுக்கு தகர்கிறது என்று கொள்க. அந்த நியூட்ரான் ஸ்டார் பூமி சைஸ் அளவுக்கு கொலாப்ஸ் ஆகுது, சுருங்கிறது. ஏதோ ஒன்று ஆகுதுன்னு வச்சு பெருசாக இருக்கிறது, அப்படி வந்துடுது. அப்படி வரும்பொழுது கேட்குறான், அந்த தகர்வுற்ற விண்மீனின் மேற்பரப்பில் காந்தப்புலம் கண்டறிய இதுக்கு நீங்கள் காந்த விதிக்கு காஸ் விதியை பயன்படுத்துக. இப்போ இதுதான் காஸ் விதி. இதை விட்டுருவோம். இந்த காஸ் விதி என்பது இங்கே இருக்கு. D.DA இன்டெக்ரல் வந்து DA கொண்டு 0 வந்து உள்ளே போகிறதும் வெளியே வர்றதும் வந்து. இப்போ முதல்ல வந்து இது பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இது ஒன்று இருக்கு. அது ரொம்ப சின்னதாக சூரிய இதுக்கு வந்துடுது. இது இருக்குது. இது பூமி. இது பூமியினுடைய அளவு இருக்கா. இதனுடைய ஆரம் 6 என்ன வச்சுருக்கிறான் 60 கோளங்கள் 2 6 0 6 சமம் என்று மற்றொன்று ஆரம் தகர்வுற்ற விண்மொழின்னு 6 இது வந்து 6 0 6 சமம் கரெக்டு தான். இது 6 6 0 பெருசு வந்து 6 0 இது 6 இப்போ எங்கேருந்து வருது? இங்கேருந்து காந்தப்புலம் வருது. அதாவது காந்த பாயம் வரணும் வந்து இங்கேருந்து வெளிவர இதிலேருந்து வரக்கூடிய காந்த பாயமும் இதில் உள்ளே பாயக்கூடிய காந்த பாயமும் சமமாக இருக்கணும். அதான் வந்து வெளியே வந்து காந்த பாயம் மாறாது. இப்படிதான் ஒரு மீது வந்து இங்கே என்ன பண்ணோம் அரை குழம்பு எடுத்துக்கணும் வந்து இது வரும்போதே அந்த படத்தில் காமிச்சா பாருங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி போகுது. ஒரு ஹெமிஸ்பெரிக்கலாக போய் தான் அங்கே போய் முடிவு. இப்போ நமக்கு உள்ளே போக வேண்டிய இல்லை. பெரிய குளத்துலேருந்து இப்படி உள்ளே போய் சின்ன குளத்துக்குள்ளே போக போகுது வந்து. ஸோ இந்த டோட்டல் ஃப்ளக்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட். எதில் எதுலேருந்து வருது? பெரிய குளத்துலேருந்து வருது. பெரிய குளத்தினுடைய அரைப்பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த காந்த பாயமும் சிறிய கோளத்தினுடைய அறுப்பகுதியில் உள்ளே நுழையும் காந்த பாயமும் சமம் அப்படின்னா அந்த உண்மையை பயன்படுத்தி நம்ம பண்ணணும். அதுக்கு அவன் அழகாக ஒரு இது போடுக்குறான். இந்த பொருள் இதில் அந்த இது எங்கே இருக்குது பார்த்தீங்களா? அதாவது 6 0 ஆரம் கொண்ட மேல் அரைக்கோளம் இந்த அரைக்கோளம் மேல் அரைக்கோளத்தின் பரப்பின் ஊடாக பாயும் காந்த பாய அளவும் 6 ஆரம் கொண்ட சுமார் 6 ஆரம் கொண்ட மேல் அரைக்கோளத்தின் ஊடாக பாயும் காந்தப்பாய அளவும் 1 இது 2 சமம் அப்படிங்கிறான்.
இங்கேருந்து இங்கேருந்து அந்த பாயம் வருதுன்னு வச்சுங்க, அப்படி இங்கேருந்து வருதுன்னா இதுலேருந்து வருதுன்னு வச்சுங்களேன், அப்படியே இவ்வளோ வருது அப்படியே இதனுடைய இது இது இங்கேருந்து அப்படி முடியும். இந்த மேல் அரைக்கோளத்திலேருந்து வரக்கூடிய காந்த பாயமும் அது இது இது உள்ளே பாயக்கூடிய காந்த பாயமும் சமமாக இருக்கு. இப்போ ரெண்டுக்கும் நமக்கு ரொம்ப ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன சொல்லியிருக்கிறான், பி இதுக்கு வந்து இந்த காந்தப்புலம் பி சீரோ வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு எழுது பெருசு எழுதுனீங்கன்னா பி சீரோ இன்டூ அல்லது இன்டகிரல் போடு, அதை போட்டுக்குவோம் இன்டகிரல். ஓகே, பி சீரோ டாட் டிஏ சீரோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் பி சீரோ பி பி டாட் டிஏ, அவ்வளோதான் சார். இதான் சமன்பாடு, இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதிருக்கேன். இப்போ நீங்கள் அதை இதை இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிச்சா போதும் வந்து நமக்கு என்ன ஆரம் கொடுத்துருக்குறோம். அதனால் இது என்ன எழுதுகிறோம், பி இல்லையா, பி டூ பை ஆர் ஜீரோ ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இது பி ஜீரோ, இது பி டூ பை ஆர் ஸ்கொயர். அது என்ன டூ பை ஆர் ஆர் ஜீரோ ஸ்கொயர், இது டூ பை ஆர் ஸ்கொயர். இது வந்து அரைக்கோளத்தின் புறப்பரப்பு, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர், அதிலிருந்து வெளியே இருந்தால் உள்ளே போகிறது மொத்தம் இல்லை, மொத்த பரப்பு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர். அதை பாதி பாதி போட்டால் போதும், மொத்த பரப்பு போட்டால் ஆன்சர் வந்துடும் வந்துட்டு. நீங்கள் அந்த லாஜிக் பயன்படுத்தினா போடலாம், நம்ம இப்படி கொடுத்துருக்குறான். இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க, இதை கலட்டி அடிங்க வந்து டூ பை அடிச்சுட்டு நமக்கு என்ன வேணும், பி தான் வேணும். ஸோ பி தட் இஸ் ஈக்குவல் டு பி பி ஜீரோ இன்டு ஆர் ஜீரோ ஸ்கொயர் பை ஆர் ஜீரோ ஆர் ஸ்கொயர், அதான் பி. போடுங்க இப்போ மதிப்பு போடுங்க, என்ன மதிப்பு போடுறா, பி சார் எவ்வளோ சார், ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபோர் டெஸ்லா ஆர் ஜீரோ ஆர் ஜீரோ செவன் இன்டூ டென் பவர் எயிட் செவன் இன்டூ டென் பவர் எயிட் ஹோல் ஸ்கொயர் பை இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்டூ டென் பவர் சிக்ஸ் மீட்டர் ஸ்கொயர் எங்களுக்கு எவ்வளோ போடும், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து மெத்தட் தெரிஞ்சால் நீங்கள் கேன் ஃபைன் த ஆன்சர் தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் டூ டெஸ்லா ஒன் பாயிண்ட் டூ டெஸ்லா ரொம்ப அருமையாக இருக்கணும். ஸோ இந்த காந்த பாயங்களை பயன்படுத்தி காந்த புலங்கள் கண்டுபிடிக்கிறது. இப்போ காந்த பாயத்தினுடைய அழகு என்ன, வெபர் வெபர் தான் இந்த காந்த பாயத்தினுடைய அளவு வந்து வெபர். சரி, வெபர் கேரட்டு அது போடலாமா, டெஸ்லாயா, இது இதை இது எப்படி பார்த்தா டெஸ்லா மீட்டர் ஸ்கொயரும் போடலாம், ரெண்டும் சமம் தான், டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்து இந்த டிஃப்ரெண்ட் டெரைவ்டு யூனிட்ஸ் இருக்குது இந்த. சரி, இந்த காந்த பாயம் என்பது என்ன வேறு மட்டும் சொல்லலாம். ஓகே, அப்போ என்ன இட்ஸ் ஒன்லி நம்பர், ஸ்கேலர், அதாவது அந்த காந்த விசைக்கோடுகளின் எண்ணிக்கை அவ்வளோதான். இது ரெண்டையும் போய் பாருங்கள், இது ரெண்டு இது ரெண்டையும் மல்டிபிள், இது ஒரு வெக்டர் இது வெக்டர், ஸ்கேலார் ப்ராடக்ட், ஸ்கேலார் தான் நம்பர் தான் சொல்லி நம்பர்.